நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஏழரை சனி தொடர்வதாலும் ஆண்டின் முற்பாதி வரை உங்கள் ராசியாதிபதி குரு ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுக்க வேண்டியிருக்கும். நெருங்கியவர்களிடையே பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடப்பதும் நல்லது. தொழில் வியாபார ரீதியாக நிறைய போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் தாமதப்படும். பிறர் செய்யும் தவறுகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். கேது மூன்றில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெற்று விடுவீர்கள். வரும் 27/7/2017 ஏற்பட உள்ள சர்ப்பகிரக மாற்றத்தின் மூலம் கேது இரண்டாம் வீட்டிலும் ராகு எட்டாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் சாதகமான அமைப்பு என்று கூற முடியாது. என்றாலும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி ஏற்பட உள்ள குரு மாற்றத்தினால் குரு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் செப்டம்பருக்கு பின்பு நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் சந்தித்த போட்டி பொறாமைகள் கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிர்ப்புகள் யாவும் இருந்த இடம் தெரியாமல் மறையும். உத்தியோகஸ்தர்களும் திறமைக்கேற்ற உயர் பதவிகளை அடைவார்கள். உடன் பணிபுரிபவர்களும் சாதகமாக செயல்படுவார்கள். உற்றார் உறவினர்களும் நட்புக்கரம் நீட்டுவார்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கையான நண்பர்களும் கிடைப்பார்கள். இக்காலங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல லாபம் காண முடியும். எதிரிகளை ஓட ஓட விரட்டியடைக்கும் ஆற்றல் உண்டாகும். வாழ்வில் சுபிட்சமான நிலையினை அடைவீர்கள். சுக வாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் சிறப்பாக அமையும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.